வணக்கம், நான் சித்தூர் முருகேஷ். கலைஞர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் கடைசி சில வருடங்கள் மஞ்சள் சால்வை அணிந்திருந்தார். அதுக்கு வந்து அரசியல் ரீதியான காரணம் வேற இருக்கு. அதாவது நம்ம பாட்டாள மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வந்து ஏதோ ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தி அது வந்து ஏதோ குடிகாத்த குமரனா ஏதோ ஒரு விருது ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அந்த மஞ்சள் சால்வையை போடுறாங்க. அதை வந்து தாத்தா அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இந்த அறவேக்காடெல்லாம் இருக்கும் இல்லையா, இவனுங்க வந்து அந்த மஞ்சள் சால்வைக்கு பின்னாடி ஜோதிட காரணங்கள் அதெல்லாம் வந்து இவங்களா ஃபில்அப் த பிளாங்க்ஸ் பண்ணி என்னென்னமோ கதெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. என்னமோ திடீர்னு அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ கலைஞர் அவர் வந்து ரிஷப ராசி, கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன். ரிஷப ராசின்னா சந்திரன் போய் அங்கே உச்சத்தில் இருப்பார். கடகத்துக்கு வந்து குரு ரோகாதிபதி ப்ளஸ் பாக்யாதிபதி. இப்போ ரிஷபத்துக்கு எடுத்தீங்கன்னா வந்து அஷ்டமாதிபதி. வந்து கலைஞருக்கு வந்து குரு அவ்வளோ மாத்திரம் அனுகூலமாக இருந்ததுனால தான் வந்து அவரால் எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் பண்ண முடிஞ்சது. நிர்வாகத்தில் புலி அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. அதே போல ஒருத்தருக்கு ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னாலே அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் போய் அந்த குருவுக்கு பரிகாரம் தேட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனாலும் அவர் அணிந்தார். ஒரு வேளை அவர் ஜோதிட காரணங்களுக்காக அணிந்திருந்தால் அவர் மஞ்சள் கலரில் ஜட்டி போட்டுக்கலாம். ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து அஷ்டமாதிபதியான குரு, அஷ்டமம் வந்து ஜனநேந்திரியத்தை காட்டும் இடம், குரு என்றால் மஞ்சள் நிறம், அதனால் மஞ்சள் நிறத்தில் போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம். மதத்தில் இந்த ஆடைகள் நான் கூட வந்து நிறைய இந்த பரிகாரங்களில் இந்த நிற ஆடை அதிகாரங்கள் அதிகமாக உபயோகிங்கள் அப்படின்லாம் சொல்லுவேன். அது எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது. இப்போ வந்து நமக்கு இது மஞ்சள் நிறம் அப்படின்னு தெரியுதுன்னா ஒளிக்கதிர்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற கதிர், அந்த மஞ்சள் கலர் பொருள் வேலையோ துணி வேலையோ விழாது. அதனால் நமக்கு இது மஞ்சள் நிறம் அப்படின்னு தெரியுது. அதாவது ஒரு நிறத்தின் கதிரை நீங்கள் அவாய்ட் பண்ணோம்னா அதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும். அது ஒரு சிம்பிள் லாஜிக். ஆனால் இதில் சோகம் என்ன தெரியுங்களா, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து அந்த கிரகம் சுப கிரகம், பலமாக இருக்குது, நன்மை செய்கிற கிரகம்னு வைங்களேன். அது வந்து என்னடா பண்ணணும்னா அந்த கதிர்களை அதிர்வுகளை ரொம்ப ஸ்லோவாக தான் கிராஸ் பண்ணும், பட் அதை விடாது. அதான் லாஜிக்கங்க. எப்பவுமே ஒரு நல்ல பேட்டரி வந்து நிதானமாக சார்ஜ் ஆகும், அதே போல் நிதானமாக தான் எக்ஸாஸ்ட் ஆகும். இதே வந்து கேவலமான பேட்டரினு வைங்க, ப்ளக்கில் போட்டு சுவிட்சை போட்டதும் ஃபுல்லுன்னு காட்டும், பிடிங்கிட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா நில்லுன்னு காட்டும். அதான் பிரச்சனை. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் சுத்தமாக சரியில்லை, அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், அந்த நிற ஆடை அணிகலன்களை அதிகமாக உபயோகிக்கும் போது அந்த கதிர்கள் எனக்குள்ள பாயாது, சேஃப்டி. ஏன்னு கேளுங்க, தேஞ்சு போன பேட்டரி நில்லாகிறதே பெட்டரு. அது சார்ஜ் ஆகி படக்குன்னு ரீசார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னு வைங்க, வச்சுப்போம். அந்த மாதிரி இதுதான் வந்து நிறங்களின் அடிப்படை. நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து முருகேஷ்.